இந்த மாதிரி கைகாரன்னு சாதாரணம் நினைக்காத, இந்த
மாதிரி கை கண்ணுக்கு இருக்கிற மரியாதை உங்களுக்கு கிடையாது. உனக்கு ஒரு பஸ்ல கூட ஏத்த மாட்டான். யார் சொன்னது? கள்ளக்குறிச்சிலிருந்து துருவம் வந்தேன், துருவத்திலிருந்து கள்ளக்குறிச்சி வந்தேன். கள்ளக்குறிச்சி வந்தேன், நீங்களாம் படிக்கட்டுல தச்சிட்டு வந்தீங்க. நாங்க நிக்கணும் அவசியமே கிடையாது. எம்மா பேருந்தாலும் அப்படியே சனத்து விளக்கும், அப்படியே மூணு நாள் உட்கார சீட்டு பிரியா கிடக்கும். அப்படியே கால் மேல கால் போட்டு தூங்குவோம். அதோட மட்டும் இல்ல, ஒரு சாரா கடிக்க கல்லு கடிக்க போவோம். நீ போய் கல்லு கேப்பி கொஞ்சம் இடையிடுவான், எடை போடான்னு சொல்லுவான். நான் சொல்ல போக மாட்டேன். அப்படியே சனத்தை பூரா வேலைக்கிட்டே போவான். அப்படியே அந்த குடத்துல கை விட்டான். அந்த கூட நம்மளுக்கே சொந்தம், சாதாரண ஆள் இல்லமா. நான் இப்ப நீ நாத்தியடி போன எத்தனை மட்டும் மச்சா இருப்பா? சும்மா மணி 12:30 மணிக்குள்ள 60 முடி அப்படியே பட்டு 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 ஒரு ஒண்ணுல கூட வேறு இருக்காது. எப்படி இருக்கும்? சத்தியமா ஒரு பாக்கெட்டு 1.5 மணி நேரம் அப்படியே சொல்லிட்டு கிடக்க வேண்டியதுக்கும் சண்டை பொண்டாட்டிக்கு எனக்கு சண்டை. ஓட்டு ஓட்டு ஓடு போய் எங்கேயாவது மம்தி காம்பு அது முளைச்சு பார்த்து தடி எடுத்து அடிப்பா. நாங்கெல்லாம் அதை தேடணும் அவசியம் கிடையாது. சும்மா அரைச்சங்கள வீடா போயிருக்கிறாங்க தெரியுமா? அதனால கட்டிய மனைவி கூட உனக்கு இந்த மாதிரி வந்து கையில சோறு போட மாட்டான். அவன்டா என்னைக்கு கை வடிச்சிட்டு கட்டு போட்டுனா ராத்திரித்தான் கட்டா என்னைக்கு கை வடிச்சிட்டு கட்டு போட்டுனா அன்னைக்கே திண்டுவான கரும்பாட்ட போட்டான். வீட்டுல விட்டுட்டு திண்டிவனம் போனதை பெருமையா நினைக்கிறா இல்ல கோபமா நினைக்கிறா? என்னத்துக்கு? என் வேலை கொத்துக்காரன் எடுத்து கட்டி செய்யறான். நான் தான் இருச்ச வயதா ஏமாந்து போய் நிக்கிறேன். 50,000-60,000 பணம் கொடுத்துக்கறான் கொத்துக்காரன். அவன் கரும்பு கட்டி கழிச்சிட்டு போவ, அவன் ராத்திரியும் கழிச்சிட்டு விட்டுறான். ஒரு பிள்ளை போன அடையாது. அது வேற ஒருத்தர் நீத்துட்டு போட்டு பக்கத்து கம்மி ரேட்டுடா 11,000 இருந்தா எதுக்கு அந்த கைச்சி இருந்தா? இதான் சொன்ன மனகேமா. ஒரு ஆடா பிறந்தா அறிவு இருக்கணும், அறிவு இருக்கணும். ஒன்னா பிறந்தா அவுத்து போட்டு நிக்கணும். என்ன பண்றது? போகட்டும். இது என்ன ஊரு? இதம்மா
பொங்கல் பூஜை இட்டு கும்பாபிஷேகத்தை முடித்து, அதாவது ஒரு தேர் திருவிழாவை விட 12 அதாவது எவ்வளவோ பாவங்கள் செய்திருந்தாலும் அந்த ஐயனாரப்பருடைய கும்பாபிஷேகம் எந்தெந்த இடத்துல கும்பாபிஷேகம் நடக்கிறதோ அந்த இடத்தில் கலந்து கொண்டா நீ செய்த பாவங்கள் எல்லாம் போய்விடுமா? போய்விடும். அப்படிப்பட்ட கும்பாபிஷேகத்தை ஏற்படுத்தி இங்க இருக்கக்கூடிய நாடக ஆசான்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் உனக்கும் எங்க கம்பெனி சார்பா பணியன்பான குதிரை சேர்ந்து பால் காரன்னு தெரியும். அவங்க இந்த நேரத்தில் இந்த மாறு வேடத்தில் வந்திருக்கிறீரே, என்னுடைய நாமதேயம் என்ன சொல்லுமா? நடுவிலே அகோர ரூபத்துடனே, திருத்த தலையுடனே, மூன்று கண்ணுடனே, சிறு சூரத்துடனே, ரீம் ரீம் என்ற சத்தத்துடனே, மின்னல் கொடி வழியாக இந்த சத்தியாக மின்னல் கொடி வழியாக சத்தியா. ஆமா வணக்கம் வணக்கம். குனிஞ்சு கும்பிடுறா கோழி முட்டா, வளைஞ்சு கும்பிடுறா வாத்து முட்டை. ஐயா ஐயா ஓம் சக்தி, தாயே ஓம் சக்தி. அம்மா நாயே, தாயே கருமாரி. அம்மா உலகத்த மாதா, உலக மாதாடா. அம்மா உலக மாதா, உலகத்த மாதா. ஆயா அங்கால பரமேஸ்வரி. அம்மா அங்கால கோயில் அகிலாண்டு கோடி கோயிலாண்டு வாடி. அம்மா எனக்கு ஒரு நல்ல வரும், அவனுக்கு ஒரு கருந்து என்னை கூட்டி கொண்டு போவோம் பசுல. ஒரு மனிதனாக பிறந்தா இன்பம் துன்பம், நல்லது கெட்டது, இனிப்பு கசப்பு, அதுபோல் நல்லவன் கெட்டவன், இப்படி எல்லோரும் இருப்பார்கள். அவருக்கும் ஆதரவு உனக்கும் ஆதரவு தான். புரியுதா? நெல் விளையிற இடத்த பின்னா விளையும். ஆமா கூட நம்ம கலப்பச்சி கண்டிப்பாக அப்படிப்பட்ட சத்தியாக பிறந்து எங்கு பார்த்தாலும் மானுட ஜென்மங்களே கிடையாது. அப்படி என்று பல பிண்டங்களை எரித்து சம்பளாக்கி அது லிங்காதாரத்தை செய்து அதன் மீது பிறப்பும் தீர்த்தமும் கொட்டி தட்டி பூஜை செய்து முதல் முதலாக அது விநாயக பெருமான் அம்மா என்று வருகிறார். பெருமான் அம்மா என்று வருகிறார். யாரு? விநாயக பெருமான். அப்படி விநாயக பெருமான் வந்தவுடனே இவர் அவருக்கு மகனாச்சது. அப்படி என்று அதிகாரியை அமர வைத்து விட்டு மீண்டும் பூஜை செய்து இரண்டாவதாக அண்ணாவாகிய கோபாலக்கண்ணன் தந்தார். அண்ணாவாகிய கோபாலக்கண்ணன் தங்கா. அப்படி என்று ஓடி வந்து பிறந்தா. ஓ தங்கா, ஒண்ணுல விடுங்க 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 அண்ணாவாகிய கோபாலக்கண்ணனை இவன் நமக்கு அண்ணனாச்சது. அப்படி என்று அருகாமையை அமர வைத்து விட்டு மீண்டும் பூஜை செய்து மூன்றாவதாக பரமக்கடவுள் பெண்ணா என்று வரி வந்து பிறந்தார். பரமக்கடவுள் பெண்ணே என்று பிறந்தார். ஆமா, அவரை பார்த்தவுடனே எனக்கு காபம் அதிகரித்து விட்டது. ஆமா, ஓடி கட்டி அடையலாம் என்று ஓடினேன் ஓடினேன் ஓடினேன்.
தங்கா பொறு. பொறு. என் அண்ணாவாகி கோபாலக்கண்ணன் தெரிவிக்கிறார். அண்ணன் சொல்றார், தங்கா உன்னை பரமக்கடவுள் மணக்க வேண்டும், ஆனா உனக்கும் மூன்று கண் இருக்கிறது. உன்னுடைய ரெட்டி கண்ணை எடுத்து பரமக்கடவுளுடைய ரெட்டியிலே பொறுக்கிறார், அவரே உன்னை மணக்கத்தக்க மனாரணாவார் அப்படி என்று தெரிவிக்கிறார். அவர் வார்த்தையின் பிரகாரமாக என்னுடைய ரெட்டி கண்ணை பிடுங்கி பரமக்கடவுளுடைய ரெட்டியிலே பொறுக்கிறேன். புரியுதா? கண்ணை பிடுங்கிய இடத்திலே ரத்தம் சீறி அடித்துக் கொண்டு வந்தது. அண்ணாவாகிய கோபாலக்கண்ணன் ஒருவந்து வலது கை பெருவிரலை வைத்து அடைத்தார். அடைத்தார். அதுதான் இன்று பெண்கள் அணியக்கூடிய பொட்டு. ஓ, சிலர்த்து பொட்டு. ஆமா, கடவுள் இப்ப திணறுத்து போட்டு குங்குமம் வைக்கிறாங்க. மஞ்சள் புடவை கட்டினா மஞ்சள் ஸ்டிக்கர் போட்டு, பச்சை புடவை கட்டினா பச்சை ஸ்டிக்கர் போட்டு, வெள்ளை புடவை கட்டினா வெள்ளை ஸ்டிக்கர் போட்டு மாமகளை போட்டு வைக்கிறாங்க. எப்படி வைத்தாலும் பொட்டு போட்டுதானே. குங்குமம்னா ஒரு ரூபாய் மூணு ரூபாய் வாங்கினா மூணு மாசம் வைக்கலாம். இப்ப அவங்க ஒரு நாளைக்கு மூணு ரூபாய் குங்குமம் ஸ்டிக்கர் போட்டு வச்சுக்கிறாங்க. வெது விதமா எடுத்துக்கிறாங்க, வச்சுக்கிறாங்க. அப்படி பரமக்கடவுளுடைய பேரில் இருந்து ஆசைகிறார். வெற்றிக்கண்ணை பிடுங்கி வைத்தேன். அண்ணாவாகிய கோபாலக்கண்ணன் பார்த்து பரமக்கடவுளை பார்த்து கஞ்சாடை செய்தார். செய்தார். அவர் கஞ்சாடை செய்தவுடனே பரமக்கடவுள் நெற்றிக்கண்ணை திறந்து என்ன எரித்து சாம்பராக்கினார். எரித்து சாம்பராக்கி விட்டார். மீண்டும் அழகான பெண்ணாக உருவெடுத்து பரமக்கடவுளையே வணந்தேன். மீண்டும் எப்படி பிறந்தேன் தெரியுமா? மீண்டும் திருப்பறிவு நகரத்தை தபத்தோடு பரிபாலனம் செய்து வரக்கூடிய கற்கடுக்கும் தருளுக்கும் நான் தாத்தாயினியாக பிறந்தேன். தாத்தாயினியாக பிறந்து நான் மங்கை பருவம் அடைந்த காலத்தில் பரமக்கடவுள் என்னை திருத்தரமாக அழைத்து வந்து என் தங்கச்சி தை மாசம் கரும்பு கட்ட ஒரு கொத்துக்காரன் கூப்பிட்டான்னு அனுப்பின கோவில ஒரு பைய ஒரு பைய வரக்குல திருநா கோப்புல பங்கனி உத்தரத்துக்குன்னு சொன்னா சொன்ன ரெண்டு பைய எடுத்துட்டு வந்தது. பையன் யாருக்கு பையங்கிற அந்த ஆளுக்கு அவருக்கு அந்த ஆளுக்கு கைத்து பார்த்தா மஞ்சிக்க ஒரு கட்டிருக்கு. சரி, இந்த தெய்வமே இப்படி பண்ணனு தோர்த்தா இன்னைக்கு உலகம் பூரா ஈத்துட்டு போறாங்க. ஈத்துட்டு போறாங்க. பெண்ணுனா பெண்ணா ஈத்துட்டு போனா ஏன் மச்சா? ஈத்துட்டு போனா ஷூ தேஞ்சிராது. ஈத்துட்டு போறதுன்னா அப்படி இல்ல, நறுக்கி தான் குடிச்சு போவாங்க. பரவாயில்ல, பெங்களூருக்கு கொத்தனாரி சிமிட்டி அடிக்கிறேன்னு அடிக்கிறான். இதுல செவத்துக்கு செவத்து அடிக்கிறான். இந்த செவத்துல பாத்திரம் உள்ள சிமிட்டி எடுத்து வாங்குறான். அங்க போய் அடிச்சுட்டு வந்துடுறான். அங்க வந்து கழிச்சு வந்துட்டான். போச்சு கட்டி கொடுக்கறதுக்கு முடியாத மூணு தங்கச்சி மூணு பேருக்கு அனுப்புனா ஈத்துரு ஓடிவிட்டாங்க. தனி விதமா காசிக்கு வேலையில ஈத்துரு போனா வேலை முடிஞ்சு போச்சு. அதான் பரமக்கடவுள் என்னை திருத்தரமாக அழைத்து சென்ற உடனே என் தந்தைக்கு கோபம் அதிகரித்து விட்டது. நம்மை அறியாமல் பரமக்கடவுள் நம் மகளை அழைத்து சென்று விட்டானே, அப்படி என்று கோபதாபத்தோடு இருந்தான். சரியானது ஆகி போச்சு. இனிமே நடந்தது நடந்து முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போச்சு. அப்படி என்று மன ஆறுதல் அடைந்து மகளுக்கு கொடுக்க வேண்டிய சீர்வந்தங்கள் எல்லாம் எடுத்துக் கொண்டு சேனா சேனையங்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு மேலதாரத்தோடு மேலதாரத்தோடு குருமா வந்து
தங்கை இப்படி யுகா யுகமாக அவரிடத்திலே வாது செய்வது மீண்டும் அண்ணவரையே வந்து